எல்லாருக்கும் வணக்கம். ரஷ்யாவிடமிருந்து இந்தியா 40,000 கோடி ரூபாய் கொடுத்து S-400 அப்படின்ற ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வாங்கியிருக்காங்க. இது தரையில் இருந்துக்கிட்டே வானத்திலிருந்து வர அட்டாக்கை அங்கேயே தகர்க்கக்கூடிய திறனுடையது. இந்த S-400 ரஷ்யாட்டிலிருந்து எந்த நாடு வாங்கினாலும் அந்த நாடு மேலே பொருளாதார தடை விதிக்கப்படும் அப்படின்னு அமெரிக்கா ஒரு சட்டம் இயற்றிருக்காங்க. ஆல்ரெடி இது மாதிரி வாங்கினா டர்க்கி மேலே பொருளாதார தடை விதிச்சிருக்காங்க. இப்போ இந்தியா மேலே அமெரிக்கா என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு உலக நாடுகள்லேருந்து வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. நம்ம காசை போட்டு ரஷ்யாக்காரவங்கள்ட்ட ஆயுதங்கள் வாங்கினா அமெரிக்கா காரங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்படி S-400 பார்த்துட்டு ஏன் அமெரிக்கா பயப்படுறாங்க? S-400 என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்கு? அது ஏன் 40,000 கோடி ரூபாய் இருக்கு? அந்த 40,000 கோடி ரூபாவை இங்கே நம்ம நாட்டில் ஸ்பெண்ட் பண்ணால் எத்தனை பேர் பசியில் இருக்காங்க, அவங்களுக்கு கல்வி கொடுக்கலாம், அப்படி என்ன முக்கியத்துவம் இந்த S-400? இது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம், வாங்க. பிபின் ராவத் அவர்களுடைய மரணத்தப்போ நாம் ஒரு உறுதிமொழி ஏற்றிருந்தோம். நம்ம இந்தியன் ஆர்மி பற்றி நிறைய பேர் இங்கே அவதூறுகளாக பேசிகிட்ருக்காங்க. நம்ம இந்தியன் ஆர்மி எந்த அளவுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் நம்ம கொடுத்துட்ருக்காங்க, அதை பற்றி தொடர்ந்து அவேர்னஸ் வீடியோஸ் நம்ம போடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதனுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் இந்த வீடியோ. இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் ஆகாது அப்படின்றது வந்து நம்ம ரொம்ப நாளாக நமக்கு தெரியும். பார்டர் டிஸ்பியூட் இதெல்லாம் போயிட்டுருக்கு. அந்த பார்டர் டிஸ்பியூட் வந்து இப்போ ரீசெண்டாக ஹீட்டட் டிஸ்பியூட்டாக மாறி இருக்குது அப்படின்றது தான் உண்மை. ஏன்னா நம்ம கல்வான் பகுதியில் நம்ம வீரர்களும் சைனீஸ் வீரர்களும் ஆயுதமே இல்லாமல் எந்த அளவுக்கு முட்டி மோதிக்கிட்டாங்க, அதை பார்க்கறதுக்கே அவ்வளவு பயமா இருந்துச்சு, ஏதோ நடந்துருமோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் நம்ம வீடியோல பார்த்திருப்போம். அதுக்கடுத்து இந்தியா சைனீஸ் ஆப்ஸை, நிறைய ஆப்ஸை வந்து பேன் பண்ணாங்க. அப்புறம் சைனா என்ன பண்ணாங்கன்னா, நமக்கு பக்கத்தில் இருக்க நம்மளை சுற்றி இருக்க நாடுகள் பாகிஸ்தான், நேபாள், ஸ்ரீலங்கா இந்த நாடுகளில் அதிகமான பணத்தை முதலீடு பண்ணி அங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் கொண்டு வந்து அங்கே வெப்பன்ஸ் அதிகமாக சப்ளை பண்ண ஆரம்பித்தாங்க. இதன் மூலிமா நம்மளை சுற்றி இருக்க நாடுகளை நம்மளோட எதிரி நாடாக மாற்ற முயற்சியில் சைனா வந்து ஈடுபட்டிருக்காங்க. இப்போ நம்ம நாடை தாக்கணும் அப்படின்னா அந்த காலத்து மாதிரி ஃப்ளைட்டை நம்ம நாட்டுக்குள்ளே கொண்டு வந்து பாம்பு போடுறது, இதெல்லாம் வந்துட்டு அந்த காலத்து டெக்னிக். இப்போ புதுசாக என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்டர் கான்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைல்ஸ். இது என்ன பண்ணுன்னா கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய திறனுடைய பாம்பர்ஸ் சொல்லலாம். சைனால இருந்துகிட்டு ஈஸியாக நம்ம தமிழ்நாட்டை அட்டாக் பண்ண முடியும். சைனால இருந்துகிட்டு ஈஸியாக ஆஸ்திரேலியாவை அட்டாக் பண்ண முடியும். அந்த அளவுக்கான இன்டர் கான்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைல்ஸை வந்து சைனா அதிகமாக உற்பத்தி பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவலும் நமக்கு வருது. ஸோ இந்தியாவை தாக்கணும் அப்படின்னா பாகிஸ்தான்லேருந்து தாக்கலாம், சைனாலேருந்து தாக்கலாம், ஸ்ரீலங்காலேருந்து தாக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் தான் இந்தியாவை கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்காங்க சைனா. இந்த சூழ்நிலையில் தான் இந்தியா முடிவெடுக்கிறாங்க S-400 அப்படின்ற ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமை நாங்கள் வாங்குவோம் அப்படின்னு. அமெரிக்காக்காரங்க பொருளாதார தடை போட்டால் என்ன, போடாட்டி என்ன, நீ என்ன வேணால் பண்ணிக்கோ, நாங்கள் வாங்க தான் போகிறோம், இது எங்களுடைய பாதுகாப்புக்கு தேவையானது, நாங்கள் அப்படி தான் வாங்குவோம்னு அமெரிக்காவோட சட்டத்தை மீறி இந்தியா முடிவெடுத்து S-400 வாங்குறாங்க 40,000 கோடி ரூபாய் கொடுத்து. ஸோ இந்த S-400 நம்மகிட்ட இருக்கும்போது சைனாலேருந்து வர இன்டர் கான்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைல்ஸாக இருக்கட்டும், இல்லை J-10 போர் விமானங்களாக இருக்கட்டும், இந்த மாதிரி எந்த ஒரு ஆயுதமாக இருந்தாலும் அதை வானத்திலே அழிக்கக்கூடிய திறனுடையதான் இந்த S-400. ஒரு நாட்டை உருக்குலைக்கணும் அப்படின்னா அந்த நாட்டில் இருக்க இராணுவ தளங்களை ஐடென்டிஃபை பண்ணி அந்த இராணுவ தளங்களை அழித்தாலே போதும், அந்த நாடை உருக்குலைச்சிடலாம். இப்போ இந்தியாவில் இருக்க இராணுவ தளங்களை அழிக்கணும்னா சைனா அங்கேருந்தே அழிக்க முடியும், அந்த அளவுக்கான ஆயுதங்கள் சைனாட்ட இருக்கு. ஓகே, இப்போ இந்த இராணுவ தளங்களை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த ராணுவ தளங்கள் பக்கத்தில் ஒரு S-400 இருந்தாலே போதும். இந்த ராணுவ தளங்களை சுற்றி 400 கிலோமீட்டருக்கு எந்த ஒரு எதிரியோட ஆயுதம் வந்தாலும் அதை ஈஸியாக இது தகர்த்துடும். இந்த S-400 4 டைப் ஆஃப் மிசைல்ஸ் இருக்குது. ஒன்று 40 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் போகும், இன்னொன்று 120 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் போகும், மூன்றாவது 250 கிலோமீட்டர் வரைக்கும் போகும், நான்காவது 400 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் போகும். ஸோ ஒரு எதிரியோடைய ஆயுதம் எந்த தூரத்தில் வருதோ அதற்கேற்ற மிசைலை செலக்ட் பண்ணி சென்ட் பண்ணக்கூடிய திறன் இந்த S-400 இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஈஸிலி மூவபிள். நீங்கள் ஈஸியாக ஒரு ட்ரக்கில் லோட் பண்ணி இதை மூவ் பண்ணிட முடியும்னு சொல்கிறாங்க. அப்படி மூவ் பண்ண உடனே ஜஸ்ட் 15 மினிட்ஸ் இருந்தால் போதும் அதை செட் பண்ணி நீங்கள் லான்ச் பண்ணிட முடியும். அந்தளவுக்கு குவிக்காக ஃபாஸ்ட்டாக இதை பண்ண முடியும். இதுக்கு முன்னாடி வெர்ஷனான S-300 எடுத்துட்டிங்கன்னா அதை மூவ் பண்ணுறது ரொம்ப சிரமமானது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மூவ் பண்ணிட்டீங்கன்னா இதை செட் பண்ணி லான்ச் பண்ணுறதுக்கு மினிமம் 1 ஹவர் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த S-400 அப்படின்றது உலகத்திலே அட்வான்ஸ்ட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படின்றத சொல்கிறாங்க. ஒவ்வொரு S-400லையும் 256 மிசைல்ஸ் இருக்கும். இந்தியா வந்து 5 S-400 வாங்குறதா டிசைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக நம்மளால் ஒரே நேரத்தில் வானத்தில் 1000 டார்கெட்ஸை நம்மளால் தாக்க முடியும். இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னு பார்த்தோம், சைனாவுடைய J-10 போர் விமானம் வந்து 1 மணி நேரத்துக்கு 2200 கிலோமீட்டர் தூரம் போகும், ஃபாஸ்ட்டாக போகும் அப்படின்னு. அப்போ அதை தகர்க்கக்கூடிய S-400 அதை விட வேகமாக போகணும் தானே. S-400 பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டுக்கு 4.8 கிலோமீட்டர் தூரம் போகும் சொல்றாங்க. அப்போ 1 மணி நேரத்துக்கு
17,000 கிலோமீட்டர் ட்ராவல் ஃபாஸ்ட்டாக போகக்கூடிய திறனுடைய தான் இந்த S-400 மிசைல்ஸ். அப்படின்னா சைனாவுடைய J-10-ஐ விட கிட்டத்தட்ட 8-9 மடங்கு அதிகமான வேகத்தில் போகக்கூடியது தான் இந்த S-400. ஸோ நம்மளுடைய எதிரி என்ன ஆயுதம் வச்சுருக்கானோ அதற்கு நிகராக இல்லை அதை விட அட்வான்ஸான ஆயுதம் வச்சுருக்கிறது தான் நமக்கு சேஃபு. அதுதான் இந்தியாவும் சூஸ் பண்ணி 40,000 கோடி ரூபா போனாலும் பரவாயில்ல அப்படின்னு நம்மளுடைய பாதுகாப்புக்காக இந்த S-400 வாங்கியிருக்காங்க. நமக்கு சாப்பாடு முக்கியம் தான், நமக்கு கல்வி முக்கியம் தான், ஆனால் அதை விட நமக்கு நம்மளுடைய உயிர் முக்கியம். இந்த S-400 பர்ச்சேஸில் ஃபர்ஸ்ட் S-400 பஞ்சாப் ஏரியாவில் வைக்கலான்னு பிளான் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முக்கியமான காரணம் சைனா அண்ட் பாகிஸ்தான்லேருந்து வர ஏரியல் அட்டாக்கை சமாளிக்கிறதுக்காக அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதுக்காக இந்த S-400. இந்த S-400 பார்த்து ஏன் அமெரிக்கா பயப்படுறாங்க, நம்ம ரஷ்யாட்ட இருந்து வாங்கினா அங்கே இருக்க அமெரிக்காக்காரவங்க ஏன் பயப்படுறாங்க பார்த்தீங்கன்னா, நமக்கும் சைனாக்கும் எப்படி ஆகாதோ அதை விட ரொம்ப மோசமான ஹிஸ்ட்ரி தான் அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இருக்குது. பல வருடங்களாக அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் சுத்தமாக ஆகாது, ஏன்னா ரெண்டு சூப்பர் பவர் கண்ட்ரிஸ். ஸோ அமெரிக்காட்ட பார்த்தீங்கன்னா அதிகமான இந்த இன்டர் கான்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைல்ஸ், இந்த J-10 மாதிரி, F-16, F-35 இந்த மாதிரி பல வானத்தில் தாக்கக்கூடிய பல ஆயுதங்கள் வந்து அமெரிக்கா உற்பத்தி பண்ணியிருக்காங்க. அமெரிக்காக்காரன் என்ன மாதிரியான ஆயுதங்கள் உற்பத்தி பண்ணியிருக்கானோ அதை தகர்க்கக்கூடிய ஆயுதங்களை ரஷ்யா வந்து மும்முரமாக உற்பத்தி பண்ணியிருக்காங்க. அதுதான் இந்த S-400. இதனால் இந்த S-400 வாங்கினா அமெரிக்காக்காரவங்க பயப்படுறாங்க, அதை தவிர்க்கணும் அப்படின்னு ஒரு சட்டம் இயற்றிருக்காங்க. நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் இந்த கோவிட் செகண்ட் வேவ் டைமில் பல நாடுகள் வந்து சிரமப்பட்டு இருந்தாங்க. அந்த டைமில் இந்தியா தான் தடுப்பூசிகளை உற்பத்தி பண்ணி பல நாடுகளுக்கு வந்து பெருமளவில் எக்ஸ்போர்ட் பண்ணாங்க. குறிப்பாக அமெரிக்காவுக்கு பெருமளவில் மருந்துகள் இங்கிருந்து எக்ஸ்போர்ட் பண்ணப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் இப்போ தாலிபான்கள் ஆட்சி செய்கிற ஆப்கானிஸ்தானில் பார்த்தீங்கன்னா அந்த மக்கள் பசி பட்டினியில் அவதிப்பட்டுருக்காங்க. ஸோ அந்த தாலிபான் அரசுக்கு இந்தியா கோதுமையை இங்கிருந்து டன் கணக்கில் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க பாகிஸ்தான் வழியாக. ஸோ இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலைகளை பல நாடுகளுக்கு உதவி பண்ணுறது மூலிமா நல்ல உறவுகளை வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பாண்டிங் வந்து இந்தியா சம்பாரித்து வச்சுருக்காங்கன்னு சொல்ல முடியும். அதெல்லாம் ஒரு பேஸாக வச்சு தான் இந்த S-400 அமெரிக்கா எதிர்த்தாலும் பரவாயில்லை அப்படின்றத இந்தியா துணிஞ்சு வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும். அதெல்லாம் இருக்கட்டும்ப்பா, ஆயுதங்களை நாமளே உற்பத்தி பண்ணணும். நாம் எதுக்கு மற்ற நாடுகிட்ட 40,000 கோடி ரூபா கொடுத்து நாம் எதுக்கு வாங்கணும், நாமளே உற்பத்தி பண்ணணும், நாம் மற்ற நாடுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணணும், அதுதான் வளர்ச்சி அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். 100% அதுதான் வளர்ச்சி. அந்த வளர்ச்சியை நோக்கி இந்தியா ஒரு பெரிய ஸ்டெப் எடுத்து வச்சுருக்காங்க. அதை நம்ம கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா பிக்பாஸில் நடக்கிற சில பிரச்சனைகளை பற்றி பேசுகிறாங்க, அப்புறம் ரசிகர் மன்றத்துக்குள் நடக்கிற பிரச்சனைகளை பற்றி பேசுகிறாங்க. ஆனால் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுற இந்த இந்தியன் ஆர்மி என்ன மாதிரியான சேலஞ்சஸை தினம் தினமும் ஃபேஸ் பண்ணுறாங்க, என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸை ப்ளே பண்ணி நம்மளை காப்பாற்றிட்டுருக்காங்க அப்படின்றது நம்ம இளைஞர்களுக்கு தெரிய வந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை பற்றியும் பேசுவாங்க, அதில் தங்களுடைய கவனத்தை செலுத்துவாங்க அப்படின்றது கண்டிப்பாக உண்மை. ஸோ அதற்கான முயற்சியில் தான் இதை பற்றி நம்ம தொடர்ந்து பேசுகிறோம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த், வந்தே மாதரம்.